மணி செய்திகள் வழங்குபவர்கள் ஆச்சி மசாலா, இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. மாவட்ட ஆட்சியர் கடத்தல் விவகாரத்தில் மாவோயிஸ்ட் பிரதிநிதிகளுடன் அரசு குழு மூன்றாம் கட்ட பேச்சு. மதுரை திருமங்கலம் அருகே கல்குவாரியில் பதுக்கி வைத்திருந்த 300 கிலோ வெடிமருந்துகள் பறிமுதல், 3 பேர் கைது. திருப்பூரில் கனமழை, திருமூர்த்தி மலையில் உள்ள பஞ்சலிங்க அருவியில் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு தடை. சுற்றுலா பயணிகள் வீசி எறியும் நெகிழி கழிவுகளால் வனப்பகுதி மாசுபடுவதாக இயற்கை ஆர்வலர்கள் புகார். கன்னியாகுமரியில் பாலியல் தொந்தரவு செய்த மருத்துவரை அறையில் வைத்து பூட்டினர் பயிற்சி மருத்துவ மாணவிகள். அசாம் மாநிலத்தில் கனமழை, 3 மாவட்டங்களில் மின்சாரம் மற்றும் குடிநீர் விநியோகம் துண்டிப்பு. தெற்கு சூடானில் இருந்த ஐநா தூதரக அதிகாரி உள்ளிட்ட 4 பேரை சூடான் அரசு கடத்திச் சென்றதாக புகார். ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் நிகழ்ந்த பேருந்து விபத்தில் 7 பேர் உயிரிழப்பு. வங்கதேசத்தில் மாயமான எதிர்க்கட்சித் தலைவர் இலியாஸ் அலியை கண்டுபிடிக்க கோரி முழு அடைப்பு. மட்டைப்பந்து போட்டி நடுவரின் தீர்ப்பை எதிர்த்த சென்னை அணி வீரர் அஸ்வினுக்கு தண்டம். மணி செய்திகள் வழங்கியவர்கள் ஆச்சி மசாலா, இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.